ஜெயிச்ச பிறகு மக்களுடைய குடிமி ஆட்சியாளர் கையில இந்த சதிவலையை வைத்து தான் காங்கிரஸும் காங்கிரஸோடு சேர்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் எப்படியும் வெற்றி பெற வேண்டும். ஐடியும் ஆய்வு செய்து ஸ்கேன் செய்து கத்திரி சென்சார் பொருளை கத்திரிக்கோலை பிடிக்கிறோம். அது மாதிரி கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி கேட்டு கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம். அதாவது எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற போது தமிழ்நாட்டில் எதிர்கட்சியில் இருக்கும்போது மு க ஸ்டாலின் சொல்லுவார், சில எடப்பாடி பழனிசாமி அரசு அமைச்சரையை பார்த்து சொல்லுவார், புலவர் சொன்னதும் பொய்யோ பொய்யோ. அது மாதிரி இப்போ வந்து எப்படியாகி ஜெயிச்சுக்கணும். இவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கோட அரசியல் கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக அதிமுகவுடைய மனநிலை எப்படின்னா, எப்படியாவது மக்கள்கிட்ட ஒன்று ரெண்டு ஒன்று கண்டு பொய் பொய்யான மூட்டையை அவுழ்த்து விட்டு அதை நெல்லிக்காய் மூட்டையை அவுத்து விட்டால் எப்படி ஓடும், கடகடகடன்னு ஓடும் பார்த்திங்களா, இதே மாதிரி அவுத்து விட்டு அவங்கள எதத்தாரன் இதத்தாரன் அண்டாவக்காரன் உண்ட குண்டாத்தாரன் சொல்லி ஏமாற்றி ஜெயிக்கிற வரைக்கும் தான் சார் தமிழ்நாட்டில் கஷ்டம். ஜெயித்த பிறகு மக்களுடைய குடிமி ஆட்சியாளர் கையில். இப்போது மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா பணம் தரஞ்சுன்னு தேர்தலில் வாக்குறது நீங்கள் தான் சொன்னீங்க, விதிமுறைகள்னு சொல்லலை. அதாவது சில தொலைக்காட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா, டிவி மிக்சி கிரைண்டர் இது மாதிரி விளம்பரம் போடுவாங்க, அதே மாதிரி இன்சூரன்ஸுக்காரங்க விளம்பரம் போடுவாங்க, லாஸ்டில் போடுவாங்க சில சட்ட விதிகளுக்கு உட்பட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஜனங்க யாரும் பார்க்குறது கிடையாது. இலவ டிஸ்கவுண்டில் கிடைக்குது, கன்செஷன் கிடையாது, நேரம் அங்கே போவான் பார்த்தா அங்கே பாலிசி இதெல்லாம் போட்டு லிஸ்ட்டு காட்டும்போது, அட என்னங்க இதுக்கு போய் எங்கே வந்தோமா, அது பக்கத்து விட்டுட்டே வாங்கி பக்கத்து ஏரியாவில் வாங்கிக்கலாமே நினைப்பாங்க பொதுவான இயல்பு. இதே போல் வந்துன்னா அந்த ஜனங்களை வந்து எப்படியோ ஏமாற்றி நம்ம ஓட்டு வாங்கணும். அந்த ஓட்டு வாங்குதில் பார்த்திங்கன்னா அந்த இவர்கள் அடிக்கடி இந்த திமுக பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் வந்து பார்ப்பானியர்கள் என்று சொல்லுவாக்கூடிய வழக்கம். ஆனால் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு பீகாரைச் சேர்ந்த ஒரு முதிய பெரிய பார்ப்பனரை வரவேற்று தான் 350 கோடி ரூபா பண முடிப்புகளை கொடுத்து திட்டங்களை வகுத்து ஆட்சியில் வரணும்னு நிலைப்பட்டுருக்குறாங்க. அந்த நிலைப்பாடில் பொய் பொய்யான வாக்குறுதியை கொடுத்தும்போது அனைத்து பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கும் நான் 1000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்க. அது எப்போ கொடுக்குறாங்க, ஆட்சி முடிஞ்சு 2.5 வருஷம் ஆகுது. ஆட்சி முடிஞ்சு 2.5 வருஷம் ஆகும்போது ஏழை மக்களுக்காக தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தேர்தலுடைய அறிக்கையினுடைய பிரகாரம் நடைமுறைப்படுத்துவதற்கு இரட்டை வேடம் போடுகின்ற இந்த அரசு மக்களுக்கு இந்த திட்டங்கள் 2 ஆண்டு கழித்து தான் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய பொய் மூட்டையை கட்டவிழ்த்து விடுறாங்க என்பது இது ஒன்றே சான்றிதழ். இந்த பணத்தில் என்ன பிரச்சனைனா, இப்போ ஆளுங்கட்சி திமுக இருக்குது, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்குது, இவங்கெல்லாம் என்ன பார்ப்பாங்கன்னா, சாதாரண மிடில் அண்டு சீக்ரேட் ரேஞ்சிலலாம் என்ன பார்ப்பாங்கன்னா, நம்ம அக்கா வீடு தங்கச்சி வீடு குழந்தையார் வீட்டில் ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபா சாதாரண விஷயமா, அப்போ 5 பேருக்கு வாங்கி கொடுத்தா 5000 ரூபா ஆச்சே, அது ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கோ எதுக்கோ ஒரு செலவுக்கு ஆச்சேன்னு சொல்லிட்டு வந்து இதில் தான் அக்கறை கொள்வாங்களே தவிர்த்து மக்களுக்காகவோ பொதுமக்களுக்காகவோ மக்கள் பயன்பட்டால் என்ன பயன்படாவிட்டால் என்ன என்பதை கிளை செயலர்கள் வரைக்கும் அதுதான் பண்ண போகிறாங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்த போகிறீங்க சொல்லுங்கள். இது எப்படின்னா, இது எப்படி ஒரு ஐடியானா, வீடு வீடாக கொண்டு கொடுப்பாங்க, கட்சிக்காரங்க கொண்டு கொடுப்பாங்க. அப்போ ஆளுங்கட்சியை சேர்ந்தால் ஒரு கிளை செயலர்கள் ஒரு வட்டச் செயலர்கள் வட்ட பிரதிநிதிகள் கொண்டு கொடுக்கும்போது என்ன, ஓ அப்போ பாமர ஜனங்க நினைப்பாங்க, இவர் தான் நமக்கு வந்தது, இவர் தான் நமக்கு கிடச்சி கொடுத்தாரு என்ன நிலைப்பாடு உருவாக்க வேண்டும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, அவங்க கட்சிக்காரங்களை சார்த்து கொடுப்பாங்க, மற்ற கட்சிக்காரர்கள் வர மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, சாமானிய மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆகவே இந்த ஃபார்ம் எல்லாம் ஒரு மாடல் போடுறது எப்படின்னா, இப்போ நீங்கள் பேங்கில் போகிறீங்க, ஓச்சரில் பணம் கட்டுறீங்கன்னா ஓச்சர் நிறைய வச்சுருப்பாங்க, தமிழ்லையும் எழுதியிருப்பாங்க, இங்கிலீஷ்லையும் இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்னென்ன எவ்வளோ பணம் கட்டுறீங்களோ இல்லை எவ்வளோ பணம் கிடைக்கிறோ நீங்கள் எழுதுனா ஓகே பண்ணிட்டு வரலாம். இது ஒரு நிலைப்பாடு. அதே போல் இந்த ஃபார்ம் கொடுக்கறது ஃபார்ம் அறிவிக்கிறது எல்லாமே இன்றைக்கி சோசியல் மீடியா வெளிப்படுத்துது. அதாவது ஒரு விஷயம் சார், இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் நாம் கொடுக்கப்படும் என்று சொல்கிறோம். ஒன்று, நீங்கள் அந்த இலவச ரேஷன் அரிசி வாங்குறாங்கள்ல, 20 கிலோ 20 கிலோ ரேஷன் அரிசி வாங்குகிற குடும்பத்துக்கு அனைத்தும் இது எலிஜிபிலிட்டி நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன இப்போ அறிவிச்சுட்டு விதிமுறை என்ன பண்ணுறீங்க, கார் வச்சா கிடையாதுன்னு சொல்கிறீங்க, ஏசி வச்சா கிடையாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் யாருக்கு தான் கொடுக்குறீங்க சொல்லுங்கள்.
ஐயா இன்னைக்கு சென்னையை பொறுத்தவரையிலும் ஏழை மக்கள் வீட்டில் போனால் கூட ஏதோ ஒரு பழைய ஏசியாவது வீட்டில் வச்சு அவங்க பிள்ளைகள் அந்த இந்த வெயிலிருந்து விடுவிக்கிறதுக்காக அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ இதில் யார்கிட்ட இது பார்த்து பண்ணுறீங்க? எல்லாம் முழுக்க 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 ஏமாற்று வேலையும் பித்தலாட்டங்களும் இது முழுக்க முழுக்க இந்த அரசு மக்களிடம் இரட்டை படம் போட்டு நாடகம் அடைக்கின்றன. அவர்களுக்கு என்ன விஷயம்? அந்த 2024 பார்லிமெண்ட் எப்படா முடியும்? அது வரைக்கும் இவங்க சமாளிச்சுட்டு போயிடணும். அதாவது சார், இந்த திட்டம் வந்து தேர்தல் திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்குது. ஆனால் 2.5 வருஷம் கழிச்சு நீங்கள் திட்டம் கொண்டு வரீங்க. இந்த திட்டம் இப்போ கொண்டு வர காரணம் 2024 பார்லிமெண்ட் தேர்தலை மையம் கொண்டு தான் நடத்துகிறாங்க. நீங்கள் 2011 ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் இருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் பேராட்சி, நகராட்சி, மன்னராட்சி நிர்வாகத்தில் அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்க. அந்த உணவு எது கொண்டு வந்தாங்க தெரியுமா? ஏழை மக்கள் தன்னுடுக்கு 3 வயருக்கும் 3 வேளைக்கும் உணவு வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு உள்ளாட்சித்துறை நிர்வாகத்தின் மூலமாக அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கரெக்ட் தானே? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அம்மா உணவகத்தில் பாதி மூல மெட்டீரியல் சப்ளை பண்ணுற மாவு பொருட்கள், காய்கறி வகைகள்லாம் பாதி பொருளும் சப்ளை பண்ணுறது கிடையாது. அப்போ நிர்வாகம் எப்படி இது பண்ண முடியும்? ஆகவே உணவு அம்மா உணவகம்னு இன்றைக்கி வந்து இருக்குமா இருக்காது என்பதை கேள்விக்குறியாக உள்ளது. அதனால தான் கடந்த மாதம் கூட பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட இந்த அம்மா உணவகத்தை மூடக்கூடாது, இது வந்து லாப நோக்கில் நீங்கள் நினைக்காதீங்க, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மக்களின் ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய விதத்தில் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அரசு, திமுக அரசு இதுவரையிலும் எந்த விதமான செவி சாய்க்கவில்லை, அதை கொண்டு காது கொடுத்தும் கேட்கவில்லை. இப்போ காலை உணவுகன்னு போடுறாங்க. இன்றைக்கி உள்ள நிலைப்பாட்டில் சார், எல்லா வீட்லேயும் பிள்ளைங்களுக்கு தன் தாய் வந்து தனக்கு இல்லாவிட்டாலும் உணவு கொடுத்து தான் அனுப்பினார்கள். இவர்கள் என்ன நினைக்கிறன்னா, காமராஜர் காலத்தில் உள்ள நிறுவனம் நினைக்கிறாங்க. ஐயா, காமராஜர் காலத்தில் வந்து ஆடு மேய்க்க போகிறவர்களையும் மாடு மேய்க்க போகிறவர்களையும் முதலமைச்சர் இருந்த காமராஜர் அழைத்து டே பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு சொன்னால் போக மாட்டேங்கிறான். அப்போ தான் அவர் ஒரு கமிட்டி ஆரம்பித்து அதில் சில ஐஎஸ்ஆர்களை போட்டு ஐஎஸ்எல்ல கொடுக்க ரிப்போர்ட் என்ன, ஐயா ஒரு வயத்து கஞ்சிக்கே அவங்களால வழி இல்லை அப்படிங்கும்போது எப்படியா படிப்பு யாருன்னு சொல்லும் போது தான் மதிய உணவு திட்டத்தை அவர் கொண்டு வராரு. அந்த மதிய உணவு திட்டம் தான் இன்று நான் உங்கள்ட்ட பேசுகிறால் காமராஜர் போட்ட அந்த மதிய உணவு திட்டத்தால் தான் நான் வளர்ந்தவன். என்னை போன்று லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் மாணவ மனைகளும் வளர்ந்தார்கள் என்பதை நான் ஓப்பனாக சொல்ல காரணம், எனக்கு வந்து காரணம் இதில் பெருமை அடைகிறேன். பெருந்தலைவர் காமராஜரை போட்ட திட்டம் இன்று வரையிலும் இவர்கள் காமராஜரை பேரை தான் சொல்லி ஏமாத்துறாங்களே தவிர்த்து தங்களுடைய சொந்த இது பயனில் தங்களுடைய ஆட்சியின் போது தாங்கள் என்ன செய்த முன்னு இதுவரை ஒன்றை கூட்டிட்டு கட்ட சொல்லுங்கள். இந்த அருமையான கேள்விக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று பதில் சொல்லியிருக்காரு. அந்த 3 கொஸ்டினுக்கும் இன்னும் கிளியராக பதில் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, நீங்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார் சொன்னால் கூட சொல்லலாம், ஜெயலலிதா அம்மையார் சைக்கிள் கொடுத்தாரு மாணவிகளுக்கு 10 மைல் 15 மைல் கண்டு பஸ் கூட இல்லாமல் நடந்து போகக்கூடிய பிள்ளைகளின் மனநிலையை கருத்தில் கொண்டு அவருடைய வாழ்க்கை தரத்தின் கருத்தில் கொண்டு ஸ்கூல் சைக்கிள் கொடுத்தாங்க, பேக்கு கொடுத்தாங்க, மடிப்பு கண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கடந்த 15 வருஷமாக அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் இன்று சாட்டலைட் ரேஞ்சு காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிறாங்கன்னா ஜெயலலிதா மேல் கொடுத்த மடிப்பு கண்ணு தான் சார் இது. ஏழை பெண்கள் திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ணாங்க? ஒன்றுமே இல்லையே. எல்லா நிர்வாகத்தையும் மூடிக்கிட்டு நீங்களாக கலைஞர் பேரில் ஒரு திட்டத்தை ஆரம்பித்து இதை நான் செய்தேன், இதை நான் செய்தேன். இந்த நடிகர் கருணாஸ் ஒரு படத்தில் 4 பேர் சேர்ந்து டிக்கெட்டில் டீ ஆற்றுவாங்க. டீ ஆற்றிட்டு ஒவ்வொருத்தையும் கதை கதையாக சொல்லுவான். அப்புறம் இன்னொரு மச்சான் நீ கேளேன், மச்சி நீ கேளேன், மச்சி நீ கேளேன்னு சொன்ன மாதிரி இதில் யாரை ஏமாத்துறது சார்? சார், ஜெயலலிதா அம்மையார் உங்களை வந்து நல்லா புரிஞ்சுருக்கேன், 2006 தமிழ்நாடு முழுவதும் 2006 2009 வரைக்கும் திமுக ஆட்சி நல்லா தான் கொடுத்தாங்க. 2009 முடியும் போது தமிழ்நாடு முழுவதும் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளரும் லேண்ட் கிராஃபிங்களோட பல பிரச்சனை வந்தது, மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குரிய அந்த நிலைப்பாடு உருவாச்சு. அப்போ என்ன சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார்? இந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும்போது நான் ஓய மாட்டோம் என்று சொல்லி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அரசு தலைவரும் செய்யாத ஒரு சாதனை, தமிழகத்தில் 4 திசைகளிலும் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி இந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பீர்களா, உங்கள் சகோதரி நான் சொல்லுகிறேன், நீங்கள் அனுப்பீர்களான்னு சொல்லி மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி தான் 2011 2021 வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் போட்ட அந்த ஆக்ரோஷமான விதை தான்
அதிமுக மிகப்பெரிய பலமான ஆட்சி அமர்த்தியது. ஆனால் விதி என்ன விளையாடியிருந்தால் எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த அமைச்சரை போனதால் காரணத்தான் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, குரங்கு கையில் பூமாலை கொடுத்த போற நிலைப்பாடு உருவாச்சு. இந்த மைனஸான நிலைப்பாடு தான் திமுகவை இந்த அருணை ஏற்ற வைத்துள்ளது. இப்போ அருணை ஏற்றிய உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுக நாளாக உடஞ்சி போச்சு, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி என்றால் நமக்கு பொது எதிரி யார்? பிஜேபி. ஏன் பிஜேபியை பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி திமுக தலைமையிலும் திமுக அமைச்சர்களும் திமுக உறவினர்களும் எல்லாம் வந்து இல்லீகலாக நிறைய வர்த்தக புழக்கத்தில் இருக்கனால அந்த வர்த்தக நிலைப்பாடு எல்லாமே ஐடியும் ஈடியும் ஆய்வு செய்து ஸ்கேன் செய்து கத்திரி சென்சார் பொருளில் கத்திரிக்கோலை பிடிக்கும் அது மாதிரி கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி கேட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் இந்த ஆட்சி வந்தால் நாம் இனிமேல் நிற்க முடியாது. ஆகவே 2024 காங்கிரஸ் தலைமையில் திமுக தலைமையில் கூட்டணியான ஒரு நிலைப்பாடு உருவாக்கி பிஜேபி அல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்கினால் நம்ம மீதும் கட்சியினர் மீதும் போடப்பட்ட ஊழல் வழக்குகள் எல்லாம் காணல் நீராக்கி கரைக்கப்படும் என்ற ஒரு எண்ணத்தை வைத்தில் கொண்டு தான் இப்படி ஆக்ரோஷமாக பேசுகின்றது. திமுக வர பிஜேபி வரக்கூட மாட்டேன், வர செய்ய மாட்டேன் என்று சொல்வது இது ஒரு அங்கலாய்ப்பு. ஒரு ஆள் ஒருத்தர் சைக்கிளில் போகிறாரு, சைக்கிளில் போகிறான், நம்ம எப்படியும் பைக்கில் போகணும்னு நினைக்கிறோம், பைக்கில் போகிறேன்னு நினைக்கிறோம், ஒரு கார் வாங்கினா என்ன நினைக்கிறோம், காரில் போகிறாங்கன்னா பண்ணால் ஃப்ளைட்டில் போனால் என்ன நினைக்கிறோம், ஃப்ளைட்டில் போகிறாங்கன்னா நினைப்பாங்க, உலகமே நமக்கு அடிமையு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நினச்சி தான் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் மக்களை பொய் பொய்யான வார்த்தைகளை சொல்லி, பொய் பொய்யான கவர்ச்சி வார்த்தைகளை சொல்லி மக்களை ஏமாற்றி இன்று 67 இன்று வரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல அதாவோட அதிமுக ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சி முறையில் இவர்கள்லாம் பாருங்கள், ஆரம்ப கால இவங்களுடைய வளர்ச்சியை பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள் எத்தனை கோடிங்க அதிபர் பிஸ்னஸுங்க, ஐயோ உலகம் ஃபுல்லாக வர்த்தகத்தை பெருக்கிட்டு இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக இப்படி பண்ணுறாங்க, எப்படி சம்பாதிக்கிறாங்க, அவ்வளவும் காசு காசுன்னு அரசு இயந்திரத்தை மட்டும் துருப்பிடிக்கல சார். சார் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பேசுங்களே, தாலுகா ஆஃபீஸில் போய் உங்கள் பிள்ளைக்கு ஒரு பிறப்பு சான் வாங்க முடியுமா, பணம் கொடுக்காமல் வாங்க முடியுமா, உங்கள் பிள்ளைக்கு ஒரு கண்டிப்பாக இருப்பிட சான்றிதழ் நீங்கள் வாங்க முடியுமா, ஜாதி சான்றல் வாங்க முடியுமா, அத்தனையுமே 2000 to 3000 rupees செலவு பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு எதுவுமே சாதிக்க முடியாது. நீங்கள் அரசு இயந்திரங்கள் பத்திரப்பதிவுத்துறை வருவாய்த்துறை போக்குவரத்து துறை ஊராட்சி பேராட்சி நகராட்சி மாநிலத்தில் எந்த துறையில் நீங்கள் எடுத்து போனாலும் நீங்கள் காசு இல்லாமல் எதுவுமே சாதிக்க முடியாது. ஆமாம் சார், ஊழல் இல்லாத துறையை ஒரு இடத்த காட்டுங்க நீங்கள் சார். அவன் என்ன சொல்கிறான் அந்த அதிகாரியை, ஐயா நாங்களே பணம் கொடுத்தா சார் ஜாயின் பண்ணுறோம், ஐயா இந்த பதவிக்கு வர்றதுக்கு நாங்களே அமைச்சர் பியக்கிட்ட சொல்லி ஐயா குய்யான்னு சொல்லி காசு கொடுத்தா அங்கே வந்து ஜாயின் பண்ணுறோம். அப்படிங்கும் போது நாங்கள் போட்ட முதல்ல எங்கே எடுப்போன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஆகவே சாமானிய மக்களின் குரல் வலையை நசுக்கி அவங்களை எப்படிலாம் சுருட்ட வேண்டுமோ அதே போல் சுருட்டக்கூடியதான் இந்த திராவிட மாடல் அரசியல். இதில் வேறு இது நிறைய மக்களுக்கு இதை எப்படி என்ன தெரியாது, இந்த சொம்பம் அரசு உள்ளே என்ன செஞ்சுட்டு இருக்குது என்ன செய்கிறாங்க என்பது தெரியாது. அதனால தான் மக்கள் ஏமாறக்கூடிய மக்கள் 20 வரைக்கும் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் மக்களை ஏமாற்றி கொண்டு மக்களை திசை திருப்பி கொண்டு தங்கள் வளங்களை குளிப்பதற்காக தான் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஆட்சி என்ற போர்வையில் ஏமாற்றக்கூடிய திட்டங்களை வலியுறுத்தி தவிர்த்து மக்களுக்கு உருப்படியான பலமான தேவையான பயன்படக்கூடிய எந்த திட்டங்களும் மக்களுக்கு அவர்களை செயல்படுத்தவில்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சரி 1000 ரூபா அங்கே கொடுக்குறாங்க ரைட்டு, இலவச பஸ்ஸில் அனுப்புகிறாங்க ரைட் ஓகே, இது யாருக்கு பணம் சார், உங்கள் வீட்டு பணத்தை கொண்டு போட்டிங்களா, இல்லை உங்கள் வீட்டு சொத்தை கொண்டு கொடுத்தீங்களா, இல்லை இதெல்லாம் மக்களுடைய வரி பணம் சார். சார் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஒரு திருடன் ஒரு வீட்டில் திருட போகிறான், அந்த வீட்டில் ஒரு நாய் பார்த்துட்டே இருக்குது, கடைசி வரைக்கும் வீடன் சுவரை குதிச்சு உள்ளே சாடியாச்சு, கதவை திறந்தாச்சு, உள்ளே போயாச்சு, வீட்டில் தூங்கியிருக்கிற உரிமையாளர்கிட்ட போய் நிற்கிறான், எல்லாம் நகை நட்டுறான், கலெக்டர் ரெடியாக நிற்கிறான், அப்போது வரைக்கும் இந்த நாய் சைலண்டாக நிற்குது. களவாணிக்கு களவாணிக்கு ஒரு டவுட் என்னடா, எல்லா நாயும் குறைக்கும், இந்த நாயை குறைக்காமல் நிற்கும் போது ஒரு நாய் பரிதாபப்பட்டு நாய்க்கு திருட என்ன பண்ண டக்குன்னு 2 biscuit தூக்கி நாய்க்கு கொடுக்குறான். அப்போ அந்த நாய் லோல் லோன்னு குறைக்குது. அப்போ திருடன் கேட்குறான், என் நாயை நான் வெளியில் நின்னேன், நீ நின்ன சிவரை ஏறி குதித்தேன், நீ பார்த்த கதவை திறந்தேன் அப்படி நீ பார்த்த, கல்லாவிட்ட ரெடியாக நிற்கிறேன் அப்படி நீ பார்த்த, இப்போ பிஸ்கட் கொடுத்தனே ஏன்டா நீ மாதிரி குறைச்சி தலைஞ்சா அப்போ தான் சொல்லுது, நான் எல்லாம் நீ வந்தது போனதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் திடீர்னு எனக்கு இலவசமாக பிஸ்கட் நீ கொடுக்குற பார்த்தியா, அப்போ தான் இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னா குறைச்சேன் என்ன சொல்லுது. இதே போல தான் தமிழகத்தில் இலவசம் என்ற போர்வையில் மக்களை எப்படி ஏமாற்றுகின்றனர் என்பதுதான் இந்த கதை மூலம் விளக்கி சொல்கிறேன் உங்களிடம். அதாவது சீமான் அண்ணன் வந்து
ஆரம்ப ஸ்டேஜிலே திமுகவை எதிர்த்து ஒரு அரசியல் செய்து வந்தார். நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக எதிர்த்து அரசியல் செய்தவர்கள் மூன்று பேர் தான். ஒன்று எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆர் சக்ஸஸ் ஆனார். ஏன்னா அவர் திரைப்படத்தில் எல்லாமே மிகப்பெரிய எழுத்தாளர்களும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாரதியார் பாடல்கள் மருதாசி பாடல்கள் புலமை பித்தன் கண்ணதாசன் போன்ற மிகப்பெரிய அறிஞர்களிடம் கருத்துக்களை வைத்து தான் அவர் பாடல் எழுதினார். அந்த பாடலை ஆர்.எம். வீரப்பன் வடிவம் கொடுத்து மக்களை ஏழை மக்களை காப்பாற்றும்படியான ஒரு கதாபாத்திரத்தை வச்சு தான் மக்கள்கிட்ட அவர் இடம் பிடித்தார். ஆகவே திமுக விட்டு வெளியே வந்தாலும் திமுக கடுமையான வார்த்தை போரால் எம்ஜிஆரை வந்து தொடுத்தாலும் எம்ஜிஆர் மக்களிடம் நின்ற காரணம் நடிப்பு மட்டுமல்ல நடிப்போடு சேர்ந்த கருத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு வைகோபால் சாமி என்ன பண்ணார், குடும்ப ஆட்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, திமுகவை ஒழித்தே ஆக வேண்டும்னு வெளியில் வந்தார். இன்னைக்கு வைகோல் சாமி நிலைமை என்ன, எந்த கொள்கையை நம்பி வெளியில் வந்தாரோ அந்த கொள்கையை அறிவாளர் அடமான வைத்து அங்கே சங்கமிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்தபடி வேணால் சீமான் அவர்கள் தொடர்ந்து திமுக எதிர்க்கிறாரு. ஆனால் சில விஷயங்களில் மாநில பிரச்சனைகளோ மத்திய அரசுக்கு மாநில சில பிரச்சனைகளில் திமுக ஆதரிக்கின்றார். ஆனால் பேனா விஷயம் என்னவென்றால் ஏற்கனவே ஆசியாவிலே பெரிய எழில்மிகு நகரம் மெரினா பீச்சு, நீங்கள் அந்த இடத்துல ஃபுல்லாக சமாதின்னு ஆக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் நீங்கள் பேனா கொண்டு வச்ச பேனா இப்போ நாட்டுக்கு தேவையா சொல்லுங்கள் சார். உங்களுக்கு நிதி இல்லைல்ல, உங்களுக்கு நிதியே கிடையாது, மக்களுக்கு கொடுக்க நிதி கிடையாது. உங்களை வளர்த்துக்கிட்டதுக்கு உலக அளவில் உலகத்தில் யார் 20 கோடி 50 கோடி 100 கோடிக்கு கார் உற்பத்தி பண்ணுறாலோ அந்த காரை முதல் முறையாக வாங்க முடியும் நானா நீயா என்று அமைச்சர்களே போட்டி போட்டு வாங்குகிற காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அப்படி எடுக்கும் போது நிதி இல்லாத நேரத்தில் உங்களுக்கு 100 கோடி ரூபா 80 கோடி ரூபா செலவில் பேனா தேவையா என்பதை பொதுமக்கள் முன்னிலை வைத்தாலும் பொதுமக்கள் கேள்வி கேட்டாலும் ஊடகங்கள் சர்ச்சை கிளப்பினாலும் எதிர்க்கட்சிகள் கேட்டாலும் சீமான் சொன்னார் என்றால் அதில் ஒரு விஷயம் இல்லாமல் ஒன்று இல்லை. ஆனால் ஏன் நீ பயந்தா நீ தொட்டுப்பார் என்று திமுக இன்னும் வரைக்கும் அறிக்கை கொடுக்காமையா இருக்கிறாங்க. அப்போ சீமானை கண்டு எங்கே விடுத்த நீங்கள் பயப்படுறீங்களா இல்லையா? ஹெஜ்ரா சீமான் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பேனா வச்சா உடைப்பேன்னு சொல்கிறார். அவர் கருத்தை சொல்கிறார், பேனாய் அந்த பேனா வந்து உங்கள் அறிவாளத்தில் வச்சுடுங்க, இல்லை நீங்கள் திருவாரூரில் கூட வச்சுடுங்க, இல்லை உங்கள் சொந்த தோட்டத்தில் வச்சுடுங்க, பரவாயில்ல. ஆனால் பொதுவான இடத்தில் பொதுமக்கள் பயன்படக்கூடிய விதத்தில் நீங்கள் சென்று வைக்கும்போது அதுக்கு சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் ஆர்குமெண்ட்டும் வரதான் செய்யும். அந்த அடிப்படையில் வந்து பேனா வைப்பதற்கும் பாஜகவும் எதிர்க்கின்றது. அவங்க அந்த எதிர்ப்பு என்ற ஒரு நிலைப்பாடை முன்வைக்கும் போது ஹெச்.ஜீமன் அவர்கள் சொன்ன கருத்தை பாஜக ஏற்படையாக செயல்படுகின்றது. அந்த விதத்தில் சில கருத்துக்கள் சொல்லும்போது ஹெச்.ராஜா என்ன சொல்லுகிறார், தேசிய சிந்தனை உள்ள இருக்கு அடிக்கடி நீங்கள் பேசுகிறீங்க, அந்த தேசிய சிந்தனை உள்ள நீங்கள் அடிக்கடி பேசக்கூடிய சிந்தனையாளர்கள் முழுவதுமாக தேசிய சிந்தனைக்கு நீங்கள் வாருங்கள் என்று சொல்கிறாங்க. இதை சோசியல் மீடியா வாங்க பழகலாம் என்று பட்டிமன்ற சாலமன் பேப்பர் வாங்க பழகலாம் பிடிச்சா பாருங்க இல்லாட்ட போங்க அது அங்கவி இது சங்கவி என்று சொன்ன போல் நிலைப்பாடு உள்ளது சார். சீமான் அவர்கள் வந்து அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து சீமான் அவர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க, ஹெஜ்ராஜா வந்து மாட்டுக்கறி சாப்பிட மாட்டார். ஸோ இது வந்து கருத்து அவர் சொல்லியிருக்கிறத வந்து இது கருத்து போர் என்பது நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம். காரணம் என்றால் இது பேனாவல் வந்த ஒரு இதை வந்து அவர் கருத்தை சொல்றாரு. அதுக்கு எதிர்கருத்தான ஒரு மாறுபட்ட கருத்து ஒரு ஒற்றுமையான கருத்தை ஹெஜ்ராஜா சொல்றாரு. அந்த ஹெஜ்ராஜா சொன்ன கருத்தை இவர் வந்து ஒரு கமெண்ட்ஸாக அதை நினைக்கிறார் தவிர்த்து அதை நம்ம சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடுவார், அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கெட்டி அதன் அருகில் ஓர் கொடுசை கெட்டி இன்னும் பாட்டு வரும் பாருங்க. அதே போல் அமைச்சர் பதவியில் இருக்கவங்களாம் இதை பற்றி தெரியாது சார், மக்கள் படக்கூடிய வேதனைகள் இவர் இந்த அமைச்சர் சொல்கிறாரு. ஒரு நாளைக்காவது அவருக்கு சொந்த தொகுதியில் போய் ரேஷன் கடையில் போய் அந்த ரேஷன் அரிசியை மோந்து பார்க்க சொல்லுங்களேன் ஐயா, அங்கே நடக்கிற அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கன்னு அங்கே இருந்துக்க சொல்லுங்களேன், அங்கன்வாடியில் போய் பார்க்க சொல்லுங்களேன், சத்துணவு கொடுத்துட்டு போய் பார்க்க சொல்லுங்களேன், அந்த ஆயாக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன் இதெல்லாம் விடுங்க அம்மா உணவகத்தில் அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க போய் பார்க்க சொல்லுங்களேன். அவருக்கு எதுங்க சார் வந்து ஏசி காற்றிலும் குழு குழு வசதியிலும் இருந்து கொண்டு கலைஞர் இல்லாத ஒரு ஆட்சி கலைஞர் இல்லாத ஒரு ஆட்சியில் இருந்து கொண்டு எல்லா அமைச்சர்களும் தனக்கு தங்களுடைய லாகாக்களை மா மயம்மச்சாம் குழந்தேன் குழந்தையார் பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அது விஷச்சாராமா என்ன கள்ளச்சாராமா இருந்தா என்ன எது வேணும் விற்று காசாக்கிக்கிறலாம்ன்ற மனநிலையை உள்ளவர்களிடம் இதெல்லாம் என்ன சார் தெரியும் வந்து சொல்லுங்கள். இப்போ அதாவது என்ன விஷயம்னா இன்னைக்கு இன்னைக்கு வீக் அடிக்கிற வெயிலில் சென்னையில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார், வந்து ஒரு கொத்தனாருன்னு 1000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறான் வேறு வச்சு அந்த வெயிலில்
அதாவது வெயில் சுருண்டு போனால் என்ன பண்ணு சுகர் பிபி எல்லாருக்கும் வேதிகள் இருக்கிற காலத்தில் இதெல்லாம் மனசாட்சி இல்லாத சார் பேசுவாங்க. மஸ்தான் போன்றவர்கள் மட்டுமல்ல எல்லா அந்த அமைச்சருள்ள எல்லா மஸ்தான்களும் இந்த வேலை தான் சார் பண்ணிக்கிற அவங்களுக்கு மக்களை பற்றி கவலை கிடையாது. இன்றைக்கி இந்த ஆட்சியில் இருக்கிற எந்த அமைச்சராவது ஒரு பாமர மக்களை சந்திச்சுக்காங்களா இல்லை ஒரு பாமர மக்களுக்கு தன் கையிலேருந்து ஒரு ரூபா கொடுத்தேன்னு சொல்ல சொல்லுங்கள் அல்லது அந்த பாமர மக்களுக்கு தன் கையிலேருந்து ஒரு ரூபா ஒரு டீ வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி எதுவுமே கிடையாது சார். எல்லாமே எல்லா அமைச்சர்களும் தங்குள்ள லாகாக்களை பந்திப்பாய் போல் சுருட்டி யாழே தலைமுறைக்கும் எதுவுமே வேண்டாம் நல்லா புரிஞ்சுடுங்க. நீங்கள் தமிழ்நாட்டின் ஆட்சியை பாருங்கள் ஒவ்வொரு ஆட்சி மாறும்போதும் என்ன புது ஆட்சி வந்தோன்னா கஜானாவை கூட்டுவாங்க கஜானா காலின்னு சொல்லுவாங்க. கஜானா காலின்னா உதாரணத்துக்கு 2006 இதில் வந்து திமுக ஆட்சி வந்தது 2011 ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க தமிழக மக்களே உங்களுக்கெல்லாம் ஒரு கசப்பு மருந்து கொடுக்க போகிறேன் என்ன தெரியுமா இந்த மைனாரிட்டி திமுக அரசு எல்லாமே காலி செய்து கடலில் மூழ்கடித்து கொண்டு நக்கி தொடச்சிட்டு போயிட்டாங்க நான் வந்து இந்த விலையெல்லாம் ஏற்றினா தான் நான் ரன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க கரெக்ட் தானே. ஆனால் அதன் பிறகு வந்த திமுக ஆட்சி என்ன பண்ணுச்சு எதுவுமே சொல்கிறே கிடையாது பணம் இல்லையா கடந்த ஆண்டு 87,000 கோடி ரூபாய் 87,000 கோடி ரூபாய் நிதி வாங்கி உள்ளதுன்னு புள்ளிவரம் சொல்லுது. எதுக்கு கடன் வாங்குறீங்க சார் தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் வருமானம் இருக்கிறது இந்த வருமானம் எங்கே போச்சு காக்கா கூட்டி எடுத்துகிட்டு போயிடுச்சா எல்லாம் எந்த ஆட்சி வந்தாலும் தமிழ்நாட்டில் இல் கடன் எதுக்கு சார் வாங்குறீங்க சார் நீங்கள் 20,000 சம்பளம் வாங்குறீங்க சார் ஒரு டூலர் வாங்குறீங்க அந்த டூலருக்கு மாதம் ஆனால் 5,000 டியூ கட்டுறீங்க உங்களுக்கு சம்பளம் 20 ரூபா 20,000 ரூபா அதுக்குள்ளே நீங்கள் வாழ்க்கை வாழ்கிறீங்க அப்போ இதுங்க எவ்வளோ தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் வந்து கடன் இவ்வளோ பல்காக வாங்குறீங்க அப்போ நீங்கள் கவலைப்படுறீங்களா நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீது கவலைப்படுறீங்களா இல்லை உங்களுடைய வளன் நலன் கொளிக்க வேண்டும் அதற்காக நாடும் நாட்டு மக்களும் எக்கேடு கிட்டு போனால் நமக்கு என்னண்டு பிஎஸ் வீரப்பா வசனத்தை இப்போதுதான் நினைவுபடுத்துகிறேன். கர்நாடகா மாநிலத்தில் இந்த மாதிரி ஊழல்களை விசாரிக்கிறதுக்கு லோக் ஆயுக்தா இருக்குது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் லோக் ஆயுக்தா என்ற பேரை மட்டும் தான் உதட்டில் சொல்கிறாங்களா உள்ளத்தில் இருந்து இதுவரைக்கும் யாருமே அதை அமலுக்கு கொண்டுன்னு சொல்லலை. இதை லோக் ஆயுக்தா மூலமாக தான் விசாரிக்க முடியும். ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருப்பக்கூடியவர்கள் எத்தனை 1,000 கொள்ளையடித்தாலும் அவர்கள் மீது ஊழல் என்ற விசாரணை வரும். இந்த விசாரணை எப்படி 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கழிஞ்சு வரும் அது வயசும் ஆயிரும் இவங்க எல்லாம் சேஃப்டி பண்ணிடுவாங்க இது எல்லாம் நாடகம் சார். வந்து இப்போ எவ்வளோ பேங்க் இப்போ மெர்கன்டைல் பேங்கில் வந்து எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது வந்து அந்த பணம் மணி டேங்க்ஸ்லாம் எங்கேருந்து வந்துன்னு கண்டுபிடிச்சாங்களோ இல்லையா அதில் நிறைய சார் ஒரு பத்திரப்பதிவு சப்ரைசர் ஆஃபீஸர் 1 கோடி கொடுத்தா ஜாயின் பண்ணுறான் ஒரு சப்ரைசர் ஆஃபீஸர் 1 கோடி ரூபா லஞ்சம் கொடுத்து தான் அவன் அந்த பணிக்கு வருகிறான் அப்படி என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த அமைச்சருடைய இல்ல திருமணத்திற்கு ஒரு மாநிலமே பிரமிக்க அளவுக்கு ஆடு மாடு கோழிகளை வெட்டி நான் வெஜிடேரியன் போட்டிருக்கலாம் என்றால் என்ன சார் அர்த்தம் இருக்க சொல்லுங்கள் இது யாரப்போ நீங்கள் யாரப்போ குற்றம் சொல்ல முடியும் சார். ஊழல் என்பது வந்து இப்போ நல்லா புரியுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊழல்வாதிகளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய ஆட்சியாக இருந்து பற்றி சார் வந்து ஒரு நல்லவங்களுக்கு துணை இருக்கிறாங்களே இப்போது தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு தலைமைச் செயலாளர் இறை அன்புன்னு இருந்தார் அவர் கடந்த மாதம் 31 ரிட்டையர் பண்ணினார் எவ்வளோ பெரிய அருமையான மனிதர் அவர் மேலே ஊழல் கூட்டத்தை சுட முடியுமா எவ்வளோ பெரிய ஞாயிற்றுக்கிழமானாலும் கூட ஃபீல்டுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணார் அதே மாதிரி ஒரு இறை அன்பை நீங்கள் பார்க்க முடியுமா அப்பேற்பட்ட இறை அன்பே இந்த ஆட்சியில் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் அரசு பதவி வேண்டாம் என்று அவர் வந்து என்ன பண்ணார் ஏக்கா வந்து நான் தமிழும் இலக்கியம் துண்டும் மக்கள் பணியும் மட்டும் இலக்கிய பணி செய்யணும் அவர் ஒதுங்கிட்டார். காரணம் என்றால் அறிவாளிக்கு அழகு என்ன என்றால் உங்களோடு நான் மாறி கட்ட முடியாது மல்லு கட்ட முடியாது எனக்கு அதுக்காக எந்த டைமிங் கிடையாது இது நமக்கு தேவையில்லாத விவகாரம் ஆகவே என் கண் பணிச்சு கிடப்பதே என்ற நிலைப்பாடுகள். ஆனால் சில அதிகாரிகள் அப்படியா தாங்கள் அந்த இலக்கை அடைய வேண்டுமென்றால் சோப்பு போட்டு குளிப்பாட்டி என்னென்னோ செய்து கரவேட்டி படங்களும் விட்டு விழுந்து ஐயா உள்ளேன் ஐயா உள்ளேன் ஐயா உள்ளேன் ஐயான்னு கும்பிட்டு அந்த இலக்கை அடைஞ்சு கூடுகிற அதிகாரிகளையும் எத்தனையோ பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மக்களவையை பொறுத்தவரையிலும் அவங்கவுங்க பொழப்பை பார்த்துட்டு போயிருக்கா வேண்டிய தவிர இந்த ஆட்சியாளர்களை பேட்டியோ நம்ம கவலைப்பட அவசியம் கிடையாது. இவர்களை பேட்டி கவலைப்பட்டால் நம்ம தான் முட்டாள் சார். இவங்க இவ்வளோ கேர் பண்ணிக்கிற சார் மக்களை 500 ரூபா கொடுத்து ஓட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்து ஓட்டு போட்டுருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீ 500 ரூபா நீ கொடுத்து ஓட்டு கொடுத்து நீ ஓட்டு வாங்குறீங்க ஆனால் அந்த ஏழை மக்கள் மீது நீங்கள் வரிகளையும் நீங்கள் விலைவாசி உயர்வையும் குறைஞ்சி 50,000 ரூபா 5 வருஷத்தில் அந்த ஒரு 500 ரூபா கொடுத்து ஓட்டுக்கு வாங்கிட்டு 50,000 ரூபா பெருமாள் விலைகளை நீங்கள் உயர்த்துறீங்க எப்படி சார் இது மக்கள் வாழ்வாதாரமாக சொல்லுங்கள் மனசாட்சி வேண்டாமல் சொல்லுங்கள். இப்போ எங்களை மாதிரி சாதாரண ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இவ்வளோ எண்ணங்கள் இருக்கும்போது சாமானிய மக்கள் இன்னும் களத்தில் திறமை இருந்து வெளியில் வராமல் எத்தனையோ நாட்டினுடைய இந்த நாட்டு தமிழ்நாட்டில் வந்து இளைஞர்கள் வேலை இல்லாமல் திண்டாட்டம் இருக்கீங்க வேலையாக போய்ட்டு நீங்கள் எவ்வளோ போட்டீங்களா எதை பற்றி கவலைப்படல
எதுமே அவங்க கொல்ல போறல சார். ஆகவே மக்கள் ஏமாளிகளாக இருக்கின்றது வரைக்கும் ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்ற தான் செய்வார்கள், இல்லை எந்த மாற்றமும் கிடையாது. இந்த நடைப்பயணத்தை எப்படி சொல்லணும்னா, என் மக்கள் என் மண் என் தலைப்பில் அண்ணாமலை அவர்கள் இந்த ஜனவரி 2023 ஜனவரியில் ரன் பண்ண வேண்டிய நிகழ்ச்சியை சில நிகழ்ச்சிகள் நிறைய இருந்தாலும் அவங்க தள்ளி வச்சுருக்கிறாங்க. இதனுடைய சூட்சமம் என்ன, இதனால் மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன என்பதை வரலாற்றில் சகுனி எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கிறாரோ, கூனி எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கிறாரோ, அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதனுடைய நிலை ப்ளஸ் மைனஸை அவர்கள் கையில் வைத்துள்ளார்கள். ஆகவே தான் அந்த பேரணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அந்த பேரணி தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திராவிட கட்சிகளுக்கு ஒரு கிளிகிழிப்பை ஏற்படுத்தும். அந்த கிளிகிழிப்பை ஏற்படுத்த தான் நம்முடைய மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் இங்கு தொடங்கி வைக்கிறார். அதிமுக பிஜேபியை பொறுத்தவரைக்கும் 85% அதிமுக கூட்டணி தான் சார் இருக்கும். கூட்டணி தனியாக நிற்காது, கூட்டணியாக நிற்கணும். காரணம் என்ன, கடந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு வித்தியாசம் இருக்குது. கடந்த தேர்தலில் இந்த மாளுக்கு இன்றைக்கு இந்தியாவில் வந்து பாஜகவுக்கு எதிராக இந்தியாவில் மிகப்பெரிய தீய சக்திகள் உள்ளன. இந்த தீய சக்திகள் வெளிநாட்டில் உள்ள தீய சக்தியுடன் கூட்டு சேர்ந்து நீயும் நானும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய சக்திகள் என்றால் தீய சக்திகள் தான் எல்லாமே. ஆமா, அது பெரும்பாலும் தீய சக்திகள் நாட்டுக்கு, அதாவது இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை இறையாண்மைக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த நாட்டின் எதிரிகள், இந்த நாட்டின் தீய சக்திகள். ஆகவே தீய இந்தியாவில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய தீய சக்திகளுடன் கூட்டு சேர்ந்து வெளிநாட்டு தீய சக்திகள் எதிராக இருக்கிறது தீய சக்திகள் சொல்றது நியாயம். பாஜக எதிராக இருக்கிறது தீய சக்திகள். ஆமா, ரெண்டும் ஒண்ணுதான் சார். சாரி என்று கேட்கறதுக்கும் மன்னிப்புக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. மன்னிப்பு என்பது தமிழ், சாரி என்பது ஆங்கிலம். இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க. இந்தியாவின் இறையாண்மையை காக்கக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது பாஜக மட்டும்தான். இன்னைக்கு உள்ள நிலைமையில சார் நாடு முழுவதும் பிரச்சனை இருக்கு சார். இந்தியா முழுவதும் இறையாண்மைக்கு எதிராக, பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய சதிவலையை நடந்து பின்னி கொண்டிருக்கின்றார்கள் இந்தியா முழுவதும். இந்த சதிவலையை வைத்து தான் காங்கிரசும் காங்கிரஸோடு சேர்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்பதை கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றார்கள். இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சூட்சமம், இந்த சூட்சமங்களுக்கு சைனா ஆதரவு, இந்த சூட்சமங்களுக்கு அமெரிக்க நாட்டின் முன்னாள் அதிபர் ஆதரவு தெரிவித்துக் கொள்கிற காரணம் என்றால் சைனாவா, சைனாவுக்கு என்ன பிரச்சனைனா சைனா உற்பத்தி பண்ணுற பொருள் எல்லாம் இந்தியாவுக்கு வர முடியல. ஒரு விஷயம் இல்லைங்க சார், ஹிண்டன் பார்க், பிபிசி, சில வெளிநாட்டு சக்திகள் இவங்கெல்லாம் ஒரு யூனிட்டு ஃபார்ம் பண்ணி 2024 பாஜக வரக்கூடாது. அப்படி செய்யும்போது என்னென்னா, இது வந்தால் நமக்கு எதிர்காலத்தில் இந்தியா வந்து வல்லரசாகிவிடும். இந்தியாவினுடைய தலைவரான பிரதமரான மோடியை கண்டு உலகம் முழுவதும் பிரமிக்கின்றார்கள். இந்தியாவை பொறுத்தவரையும் சமீப காலமாக கடந்த 9 ஆண்டுகளாக ஏழ்மை நிலைமையில் உள்ள பல நாடுகளுக்கு 1000 கோடிகளை நிதிகளை வழங்கி அந்த ஏழ்மையில் இருந்த நாட்டை வளம்படுத்தி கொள்கின்றன. அதற்கு இலங்கை உதாரணம் மட்டுமல்ல, நியூ பப்பியா கென்யா என்ற நாடு ஒரு உதாரணம். இது போன்ற நிறைய ஏழ்மை நாடுகள் எல்லாம் இந்த நாட்டு இந்தியாவின் பிரதமரை தெய்வமாக பார்க்கின்றார்கள். ஆகவே வல்லரசு நாடுகளும் இதை பார்க்கின்றன. வல்லரசு நாட்டின் தலைவர்களோட உலகத்தின் மாஸ் லீடர் மோடி என்று சொல்லுகிறான்றா இல்லையா, அதில் ஏதாவது போய் இருக்குதா இல்லையே. அப்படி இப்படி இந்தியாவில் மட்டும் யாருக்குன்னா, இந்தியாவில் இவர்கள் சில தீய சக்திகளை கூட்டு சேர்ந்து பிரதமர் வரக்கூடாது, மோடி வரக்கூடாது என்பதில் கங்கணம் கட்டி நிற்கிறார்கள். இவருடைய பாட்சா ஒருபோதும் பலிக்காது. 17 கட்சிகள் பாட்டால் மீட்டிங் போட்டாங்க, கூட்டத்தை போட்டாங்க, பொழுது முடிஞ்சு பார்த்தா அதில் ஒருத்தரை காணல. அதே போல் தான் நான் சொல்கிறேன், 14ஆம் தேதி இந்த மாதம் 17, 17 கன்னடத்தில் போடுறாங்க. அடுத்த சம்பவம் என்னென்னு யாருக்கு தெரியாது. பொழுது, அதாவது திருவிழாத்தில் பொழுது விடிந்ததும் இந்த பாண்டியா நாடு என் பாட்டிற்கு அடிமை, நீங்களும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நானும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்க மாதிரி இதுதான் சார் நாடகம் அரசியலில். இதுவரைக்கும் இல்லாத ஒரு பாஜக மீது எதிர்ப்பு சக்திகள், எதிர்ப்புகளை கக்கக்கூடியவர்கள், எதிர்ப்புகள் மீது வாமிட் செய்யக்கூடியவர்கள், பிஜேபியில் ஊழல் அவை எதிர்க்கூடிய குடும்ப ஆட்சி நடத்தக்கூடியவர்களும் ஊழல்வாதிகளும் தான் பிரதமரை எதிர்க்கிறார்கள் தவிர்த்து வேறு யாரும் இல்லை. ஆகவே 2024 மையம் கொண்டு தான் இவர்கள் இன்னும் புதுசாக நிறைய ஏழ்றை கிளப்பி விடுவாங்க. கிளப்பினாலும் இந்தியா நாட்டு இளைஞர்களும் இந்தியா நாட்டு இறைமை மிக்க மக்களும் இந்தியாவில் வாழும் பெரும்பான்மை மக்களும் மோடி பின்புறம் தான் இருக்கின்றார்கள். மோடி இந்த நாட்டின் ஒரு மந்திரம் மட்டுமல்ல, மோடி இறையின் உலக நாட்டின் ஒரு மந்திரக்கோளாக செங்கோலாக இருக்கின்றார். அந்த செங்கோலாட்சி 2024 வரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. வணக்கம்.